ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பபிஸ் பேக்கிங் ஷோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு கேக்கில் வந்து சாக்லேட் வச்சு எழுதுறதுன்றத, பேசிக்காக எப்படி எழுதுறதுன்றதை மட்டும் நான் காமிக்கிறேன் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட் வந்து அதுக்கு வந்து நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து பாயில் பண்ணியிருக்கேன். நல்லா பாயில் ஆகிடுச்சு. பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக சிம்மரிங்கில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு நல்லா டைட்டான ஒரு பாத்திரத்தை வந்து அது மேலே வைக்கணும். வெயிட் பண்ணுங்கள், சிம் ஆகட்டும். இப்போ சிம் ஆக ஆரம்பிச்சு இப்போ வந்து நான் வந்து இந்த பாத்திரத்தை வந்து நல்லா ஸ்டீம் வெளியே போகாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போடுறேன். நீங்கள் வந்து சாக்லேட் பார் அந்த மாதிரி எது வேணாலும் போடலாம். நான் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் மட்டும் போடுறேன். எப்படி மெல்ட் ஆகும் தனி வந்து ரொம்ப கொதிக்க வச்சுட்டே நீங்கள் வந்து இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து தண்ணி வந்து சிம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணலாம். அவ்வளோதான், 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அதுவே மெல்ட் ஆயிரும். அப்புறம் நம்ம வந்து லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரைட்டிங் மெத்தட் நம்மளோட கேக்கில். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட இதுதான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோன் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த கோனுக்கு வந்து நான் மாற்றிட்டு காமிக்கிறேன். ஒரு ஹாஃப் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேண்டாம். கோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா எப்படி எழுதியிருக்குன்னு? எல்லாருமே நம்ம வந்து பட்டர் க்ரீம் எல்லாமே நம்ம ஸ்டாக் வச்சுருக்க மாட்டோம்ல எல்லா டைமும். நேம் எழுதுறதுக்கு ஐசிங் அந்த மாதிரி ஐசிங்லாம் கூட நம்ம நேம் எழுதலாம். பட் அந்த மாதிரி ஐசிங்லாம் நம்ம வந்து ஹோம் பேக்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நிறைய ஸ்டாக் வச்சுருக்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரைட்டிங் மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ கேக் பண்ணாலும் டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் வந்து நீங்கள் பண்ணிடலாம். உங்ககிட்ட ஒரு சாக்லேட் பார் இருந்தால் போதும். ஸோ அவ்வளோதான், நேம் எழுதியாச்சு. இதுதான் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணணும் கேக்கில். இதில் நீங்கள் என்ன ஃபான்ட் ஸ்டைல் வேணாலும் யூஸ் பண்ணி எழுதலாம். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பி ஃபார் பேக்கிங், சி ஃபார் கேக்.